चक्रे गोदा चतुष्टलोकीं यो वेदार्थ प्रगर्भितं श्री वेंकटेश सद्भक्तं तमनंत गुरुं भजे। அனந்தாழ்வான் எனப்படக்கூடிய அந்த பரம பாகவதத்தனுடைய வைபவ விஷயங்களை நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். பகவத் ராமானுஜருடைய நியமனத்தின் பேரில் திருவேங்கட மாமலைக்கு வந்து அங்கே ராமானுஜ புஷ்கரணி எனப்படக்கூடிய உயர்ந்ததான ஒரு புஷ்கரணியை தான் உண்டாக்கி, அது தவிர அற்புதமான புஷ்பங்கள் வளரக்கூடிய ஒரு நந்தவனத்தை தான் ஏற்படுத்தி, அந்த புஷ்பங்களினாலே திருவேங்கடபடியானுக்கு சிந்து பூமுகிழும் திருவேங்கடபடியானுக்கு நல்ல பல கைங்கரியங்களை செய்து வரக்கூடியதான அந்த அனந்தாழ்வான் அவரிடத்தில் திருவேங்கடபடியானுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி அதிசயம் என்பதாக இந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் நாம் நன்கு அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். குரு பரம்பரைகளின் வாயிலாக பகவத் ராமானுஜர் மூன்று முறை திருவேங்கட யாத்திரை செய்ததாக தெரிகின்றது. அப்படி ஒவ்வொரு சமயத்தில் நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் தற்பொழுது நாம் அனந்தாழ்வான் சரித்திரத்தில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ராமானுஜருக்கு எப்படி திருப்பாவை ஜீயர் என்பதாக திருநாமம் உண்டோ, அதுபோன்றே கோதாரேவியான ஆண்டாள் திறத்தில் அவருக்கு அதிகமானதொரு பிரேமை உண்டு. அந்த பிரேமையின் ஆதிக்கத்தை தான் நாம் கீழே பார்த்தோம். ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு அனுஷ்டித்த திரு முக்குளம் என்னும் புண்ணிய புஷ்கரணி, அன்பர்களை இன்றும் சென்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேவிக்கலாம். நம்முடைய மனது போன்றே இந்த திருமுக்குளமும் வறண்டிருக்கிறது. ஒரு கால விசேஷத்தில் இந்த திருமுக்குளத்தில் பரிபூர்ணமாக தீர்த்தம் நிறைந்து சமிருத்தியாக இருந்து அதில் மகள் தங்களுடைய அனுஷ்டானங்களை செய்து வந்திருக்கிறார்கள் என்னும் பொழுது நமக்கு ஒரு மாபெரும் பூரிப்பு உண்டாகின்றது. ஆனால் இன்றைய நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த புஷ்கரணியில் தான் நீராடி அனுஷ்டானங்களை செய்து வந்த அனந்தாழ்வான் மறுவரை நீராட்டம் கண்டொழி ஏதோ மூழ்கி மூழ்கி தேடின பொழுது, என்ன தேடுகிறீர்கள் சுவாமி என்று கேட்டால், அந்த பெண் பிள்ளைகள் குளித்ததான ஒரு மஞ்சள் கிழங்காவது தனக்கு கிடைக்குமா என்று தேடுகிறேன் என்று சொன்னார் அல்லவா. அதிலிருந்து அனந்தாழ்வானுடையதான பிரேமையை, அதாவது கோராதேவியாரிடத்தில் கோரானாச்சியாரிடத்தில் அனந்தாழ்வானுக்கு இருக்கக்கூடிய பக்தியை நாம் நன்கு உணரலாம். அதனால்தான் அனந்தாழ்வான் கோதாதேவி விஷயமாக, கோதா பிராட்டி விஷயமாக, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை நாச்சியாராம் ஆண்டாள் நாச்சியார் விஷயமாக நான்கு ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு தொகுதியை அருள் செய்திருக்கிறார். அதற்கு கோதா சதுஷ்லோகி என்பதாக பெயர். கோதா சதுஷ்லோகி நான்கே ஸ்லோகங்கள் கொண்டதான ஒரு தொகுதி. ஆண்டாளின் திவ்யமான வடிவழகையை சேவித்து கொண்டு இந்த ஸ்லோகங்களை நாம் அனுசந்தானம் செய்யலாம். அதில் குறிப்பாக இரண்டாவது ஸ்லோகத்தில் ஆண்டாளுக்கும் எம்பெருமானாராம் ஸ்ரீ பாஷ்யகாரர் ஸ்ரீ ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷத்தையும், ஆண்டாளுக்கும் ஜீவர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷத்தையும் வெகு அழகாக அருளி செய்கிறார். இப்படி அனந்தாழ்வான் அருளி செய்ததை அடியொற்றித்தான் பின்னாளில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதி என்பதாக ஆண்டாள் நாச்சியார் விஷயமாக 29 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்தார். மாதா சே துளசி पिता यदि तव श्री विष्णु चित्तो महान, भ्राता चेत् यदि शेखर प्रियतमः, श्री रंगधामायति ज्ञातारस्तनयाः त्वदुक्ति सरसस्तंगेन संवर्धिताः, गोदादेवी कथम त्वनम न्यासुलभा साधारणा श्रीरसी। இது கோதா சதுஷ்லோகியில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்லோகம். மாதா சே துளசி, அம்மா கோதாதேவியே, உன்னுடைய திருத்தாயார் யார்? துளசி காரணோத்பவாம் என்று அந்த கோதாதேவி துளசிச் செடியின் அடியிலே தானே அவதாரம் செய்தாள். அவளை நாம் கொண்டாடும் பொழுது எப்படி சொல்கிறோம்? துளசி காரணோத்பவாம், துளசி வனத்தின் நடுவில், துளசிச் செடியின் நடுவில் அவள் ஆவிர்பவித்தருளினாள். இன்றும் ஸ்ரீ தன்வின்யபுரம் என்ற புராணங்களில் பிரசித்தமான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யக்ஷேத்திரத்திற்கு நாம் சென்றோமேனால், வட்டபத்திரசாயி பெருமான் சன்னதிக்கு செல்லும் வழியில், அதாவது ஆண்டாளை சேவித்துவிட்டு வட்டபத்திரசாயி ஆலிநிலையாய் என்று ஆண்டாள் தன் பாசுரங்களில் காண்பித்தாலே, வடபெரும் கோயிலுடையான் அப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு செல்லும் வழியில் நாம் பார்க்கலாம். அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நந்தவனம், அந்த நந்தவனத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்த துளசி செடியை இன்றும் சென்று சேவிக்கலாம். அத்தகைய துளசி காரணோத்பவம் என்று இருப்பதினாலே
அவள் துளசிக்கு பெண்ணாகிறாள். மாதா ஜே துளசி பிதா எதி தவ ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகான். உன்னுடைய தந்தையார் யார்? உன்னுடைய தந்தை ஸ்ரீ விஷ்ணு சித்தா, அதை வேதாந்தரேஷிகன் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி என்று வர்ணிக்கிறார். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார், பெரியாழ்வார் குலத்துரித்த பெண்பிள்ளை, விஷ்ணுவை சித்தத்தில் உடையவர் பெரியாழ்வார், அல்லது விஷ்ணுவின் சுத்தத்தில் எப்பொழுதும் விளங்கும் பெரியாழ்வார். ஏனென்றால் ஞானீதோ ஆத்மைவ மேமதம் என்ற கண்ணன் கீதையில் அருளியபடி பெரியோர்கள் தான் எனக்கு அந்தராத்மாக்கள், அவர்கள் தான் எனக்கு ஆத்மபூதர்கள் என்று கண்ணன் சொல்கிறான் அல்லவா. அந்த அர்த்தத்தில் நாம் பார்த்தோம் என்றால் விஷ்ணுவை சித்தத்திலுடையவர் அல்லது விஷ்ணுவின் சித்தத்தில் இருப்பவர் ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகான். யாரவர்? கல்பசூத்திர வியாக்கியாதாவான பெரியாழ்வார். வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறுத்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரனாக திகழக்கூடிய மகாத்மா. பிராதா சேத் யதிசேகரா, உன்னுடைய சகோதரன் யார்? கோதாரேவிக்கு சகோதரன் யார் என்றால் கோதாராச்சியார் ராமானுஜருக்கு தங்கையாம். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று ஆண்டாளுடைய வாழி திருநாமத்தை நாம் சொல்லி வருகிறோம். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் ஸ்ரீபெரும்பூதூர் வந்தவள்ளரான பகவத் ராமானுஜருடைய தங்கை. சுவாமி, இது என்ன குழப்பம்? ராமானுஜர் எந்த காலம், ஆண்டாள் நாச்சியார் எந்த காலம்? அப்படி இருக்கும் பொழுது ராமானுஜரை ஆண்டாள் தன்னுடைய தமையனாராக ஏற்றுக்கொள்வது எப்படி தகும் என்னும் கேள்வி உண்டாகிறது அல்லவா. இதன் விளக்கத்தை பின்னாளில் நாம் பார்க்கப் போகிறோம். பிராதா சேத் யதிசேகரா, அதனால் யதிராஜரான ஸ்ரீ பாஷ்யகாரர் பகவத் ராமானுஜர், அம்மா கோதாரேவியே உனக்கு சகோதரன் பிரியதம ஸ்ரீரங்க தாமாயதி, மணாளன் உன் மனம் கவர்ந்த மணவாளன், உன்னால் விரும்பப்படக்கூடிய அந்த மணவாளன் யார் என்று சொன்னால் அழகிய மணவாளனாம் ஸ்ரீ ரங்கநாதன். அவன்தானே, அவனுக்காகத்தானே கோதாரேவி தவம் இருந்தாள். அவனைத்தானே மானிடவர்க்கென்று பேச்சுப்படுகிறேன் கண்டாய் மன்மதனே என்று அவனை தான் கல்யாணம் செய்து கொள்வதற்காகத்தானே காத்திருந்தாள். ஸ்ரீரங்க தாமாயதி, சரி கல்யாணம், அதற்கு அதற்கு முன்பாக சகோதரன், தாய் தந்தையர், மற்ற உறவினர்கள் தேவையாயிற்றே. ஏனைய உறவினர்கள் எவர்கள் என்று கேட்டால் ஞாதாரஸ்தனையாக ஞாதிகள், பிள்ளைகள். அவர்கள் யார் என்றால் தொதுக்தி சரசஸ்தன்யேன சம்வர்தித்தாக. ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு மிகுந்த பிரேமையுடன் வாஞ்சையுடன் அந்த குழந்தை தான் பெற்றெடுத்த பெரும் செல்வமாக நினைத்து அந்த குழந்தையை மார்புடன் அணைத்து அதற்கு அமுதூட்டி ஆனந்திக்குமா போலே கோதாரேவியினுடைய அழகிய செஞ்சொல் மாலைகள், சங்கத்தமிழ் மாலைகள், சுக்தி ஸ்தன்யேன சம்வர்தித்தாக, அவளுடையதான அந்த ஸ்ரீசுக்திகள், அமிழ்தினும் இனிய அந்த ஸ்ரீசுக்திகள், தாயினுடைய அமிர்தத்தை காட்டிலும் கோதாரேவியினுடைய திரு வாக்குக்கு வாக்காகிய அமிர்தம், அந்த அமிர்தம் நாம் பருகி வருகிறோம். ஒரு தாயினிடத்தில் பிள்ளைகள் பாலை பருகுவதைப் போல கோதாரேவியினுடைய ஸ்ரீசுக்தி, திவ்ய பரிமளம் வீசக்கூடிய ஸ்ரீசுக்தி நம்மை நன்கு போஷிக்கக்கூடியதான, எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் என்பது எல்லா விதத்திலும் ஊட்டத்தை அளிக்கக்கூடியதோ அது போன்று கோதாரேவியுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள், அவளுடைய அருளிச் செயல்கள், நாச்சியார் திருமொழி திருப்பாவை முதலான அருளிச் செயல்கள், வேதமனைத்திற்கும் வித்தாக வழங்கக்கூடிய அந்த அருளிச் செயல்களுடைய பிரபாவங்கள் தான் தொதுக்தி சரசஸ்தன்யேன சம்வர்தித்தாக. அந்த உக்திகள், அதுவும் சரசமான உக்திகள், நவரசங்களையும் வாரித் தருபவன, நமக்கு பகவத் பிரேமையை நன்கு அள்ளித்தரக்கூடியதாக, அந்த பகவத் சாட்சா்காரத்தை நமக்கு பெற்றுத்தர வல்லனவாக திகழ்கின்றனவே. அம்மா கோதாதேவி துதம் கதம் துதன்ய சுலபா சாதாரணா ஸ்ரீரசி, சாதாரண மக்கள் உன்னை எப்படி அம்மா ஸ்தோத்திரம் செய்வார்கள்? வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத வைபவாரிஷயத்தை உடையவளாய் இருக்கிறாயே. வைதேசிக ஸ்ருதிகிராமபி பூயசீனாம், சுவாமி தேசிகன் சாதிப்பார், வைதேசிக ஸ்ருதிகிராமபி, அம்மா கோதாரேவியே வேதங்கள் கூட உன்னுடைய பெருமையை சொல்லுவதற்கு அவைகள் தயக்கத்துடன் இருக்கின்றன. என்னை போன்ற சாமானியர்கள் உன்னை துதிப்பதற்கு ஆசை கொள்கிறோமே, இது எப்படி சாத்தியம்? ஒரு சமயம் பிரதோஷ வேளையாம், அதாவது பெரியோர்கள் பிரதோஷ வேளையில் பேசக்கூடாது, மௌன விரதத்துடன் இருப்பது என்பதாக ஒரு நியமத்துடன் இருப்பார்கள், பிரதோஷ காலத்தில் பேச மாட்டார்கள். ஒரு சமயம் பிரதோஷ தினம், சுவாமி வேதாந்த தேசிகன் ஆண்டாள் நாச்சியாரை சேவிக்கச் செல்கிறார். அன்றைய தினத்தில் ஆண்டாள் நாச்சியாருடையதான உற்சவம் ஒன்று நடைபெறுகிறது, அதை சேவிக்கிறார். மௌன விரதத்தில் இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகன் ஆண்டாளுடைய திவ்யமான அந்த திருக்கல்யாண குணங்களை சேவித்த மாத்திரத்தில் அனுபவம்,
எப்படி பெரும் வெள்ளம் வந்தது என்றால் தானாக அணை உடைத்துக் கொண்டு அந்த வெள்ளம் பீரிட்டு பாயுமோ அது போன்ற அனுபவங்கள். அந்த அனுபவத்தினாலே மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்ததியாக, தாயே கோரா பிராட்டியே உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் மௌனமாக இருக்கக்கூடிய என் வாய் திறக்க வைத்து விட்டன. வெள்ளம் அணையை உடைத்துக் கொண்டு பீரிட்டு பாயுமா போலே உன் கல்யாண குணங்களுடைய பிரவாகங்கள் எனக்குள்ளே அப்படியே பாய்ந்து ஓடக்கூடியதான பூரிப்பு ஏற்படுவதனாலே நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடிய கோராதேவி இது போன்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்வதற்கு போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு அனந்தாழ்வானுடைய இந்த ஸ்லோகங்கள் தான் ஒரு காரணம். ஆங்கிலத்தில் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, பெரியோர்கள் எப்படி அனுபவித்திருக்கிறார்களோ அதுகொண்டு தானே மற்றவர்கள் அனுபவிப்பார்கள். கோதாதேவி கதம் தொதன்ய சுலபா சாதாரணா ஸ்ரீரசி. அம்மா, வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத வைபவாதிசயத்தை உடைய கோதாதேவியே, ஞானவான்கள் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள், சாமானியர்கள் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள்? அடேயப்பா, எப்படியும் எத்தனை முறை நாம் ஆராய்ந்து பார்த்து சொன்னால் கூட உன் வைபவத்திற்கு எல்லையே கிடையாது என்று அந்த கோதாதேவியின் திறத்தில் ஆழங்கால் பட்டு அவள் தன் திருக்கல்யாண குணங்களை எல்லாம் தான் பரிபூர்ணமாக அனுபவித்து அனந்தாழ்வான் கோதா சதுஷ்டோகி என்று நான்கு ஸ்லோகங்கள் உடையதான ஒரு அழகிய தொகுதியை அருளி செய்திருக்கிறார். அதே போன்று தான் பகவத் ராமானுஜருடைய பிரபாவங்களை விளக்கும், அதுவும் நான்கு ரிவிரேஷங்களுக்கும் பகவத் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை விளக்கக்கூடிய ராமானுஜ சதுஷ்லோகி என்னும் நான்கு ஸ்லோகங்களை அனந்தாழ்வான் அருளி செய்திருக்கிறார். அவருடைய உத்தமமான கிரந்தங்களாக நான்கு நான்கு இந்த எட்டு ஸ்லோகங்கள் இரண்டு ஸ்தோத்திரங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த அனந்தாழ்வானுக்கு ராமானுஜரிடத்தில் இருக்கும் பக்தி எத்தகையது, அவர் அருளி செய்த அந்த ராமானுஜ சதுஷ்லோகி என்னும் ஸ்தோத்திரத்தின் சீர்மை எத்தகையது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.